இன்றைய வீடியோ பதிவில் தமிழகத்திலேயே மிகவும் நெரிசல் மிகுந்த ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். சென்னையில் டி நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு. இந்த வீடியோ பதிவு கடந்த சண்டே அன்று 3 மணிக்கு எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள்லாம் பர்ச்சேஸுக்காக இந்த ரங்கநாதன் தெருவில் குவிஞ்சிருக்காங்க. இது வந்து 3 மணிக்கே இந்த கூட்டம் இருக்குன்னாக்க, அப்போ 6 மணி ஆயிடுச்சுனாக்கா எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம்னு நாம் ஒன்று எடுத்தோம்னா என்ன சொல்லலாம்னாக்க, ஒரு 40% ஜனங்க வந்து முகக்கவசம் மாஸ்க்கை வந்து கரெக்டாக போட்டுன்னு போகிறாங்க. அதை வந்து பார்க்க முடிந்தது. இந்த சமூக இடைவெளி என்பது வந்து இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் அது கடைபிடிக்க முடியாத ஒன்று. ஆனால் மாஸ்க் அணிஞ்சுட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாஸ்க்கை வந்து தாடைக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து பிரயோஜனமே இல்லை. அப்படி நிறைய பேரை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போ நீங்களே இந்த வீடியோ முழுக்க உற்று பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்க்கலாம். அதை தவிர பல இளைஞர்களும் ஒரு மிடில் ஏஜ் பீப்புளும் கூட மாஸ்கே இல்லாத நிறைய பேர் நடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த மாஸ்க் இல்லாத போகிறவங்க அவங்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் தொற்று ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது என்பதை மறந்து இந்த மாஸ்க் இல்லாதையே போகிறாங்க. தமிழக அரசும் சரி, கார்ப்பரேஷனும் சரி, எவ்வளவோ சொல்கிறாங்க மாஸ்கை போட்டுட்டு போங்கன்னு. இப்போ சமீபத்தில் கூட மாநகராட்சி ஆணையரும் காவல்துறை ஆணையரும் சேர்ந்து புரசவாக்கத்தில் க்ரௌடில் யார் யார் மாஸ்க் போடலையோ அவங்களுக்கெல்லாம் மாஸ்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட சொல்லி சொன்னாங்க. இதையெல்லாம் பத்திரிகையில் படித்த பின்பும் கூட மக்கள் வந்து இந்த மாஸ்க் போடாதையே இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வருதை நம்மளால் பார்க்க முடிந்தது. தயவுசெய்து இந்த விழா காலத்திற்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வருகிற பொழுது முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிந்து கொண்டு வாருங்கள். அதுதான் நம்ம சொல்ல முடியும். 3 மணிக்கு இந்த கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் நேரம் செல்ல செல்ல கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் நடக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதுதான் ரங்கநாதன் தெரு. இங்கே கூட கார்ப்பரேஷன் அஃபீஷியல்ஸும் போலீஸ் அஃபீஷியல்ஸும் கொஞ்சம் விசிபிளாக மாஸ்க் போடாதவங்களை போட சொல்லி அறிவுறுத்தினா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் போல தான் இருக்குது. ஏன்னா அரசு எவ்வளவோ, அரசும் சரி மக்கள் நலவாழ்வுத்துறையும் சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வைரஸ் தொற்றை ரொம்ப குறைச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம இன்னும் குறைக்கிற மாதிரி தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, இதை போல் கூட்டம் நெரிசல் மிக்க இடங்களில் வந்து மாஸ்க் போடாத செல்வது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலே மாஸ்கை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செல்லுங்கள். இது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். அரசாங்கம் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட மக்கள் தாங்களாக முன்வந்து மாஸ்க் அணிந்து கொள்வது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது முதலியவைகளை பின்பற்றினால் மட்டுமே தொற்றை நம்மால் முழுவதுமாக ஒழிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. பிடித்திருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.